ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ஹலோ சிட்டியின் சினி உலா. முதல் நியூஸ் ஒரு ட்ரைலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கிங்காங்கை பற்றி நிறைய படங்கள் பார்த்துருப்போம், காட்ஜிலா பற்றி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணி நம்மளை குழப்பி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் ஆன உடனே மக்கள்லாம் பீதியில் ஓடி வராங்க, பில்டிங்கெல்லாம் தரமட்டமாக இடிஞ்சு விடுது. அப்போது ஒரு டாப் ஆங்கிள் ஒன்று காமிக்கிறாங்க, மக்களை காட்டலை, மக்கள் வந்து மேலே பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று காட்டுறாங்க. அங்கே வந்து புகை மூட்டத்தில் மிகப்பெரிய உருவம் நல்லா தக தகன் மின்னுது, உள்ள சிகப்பு கலர் லைட் எரியிற மாதிரிலாம் இருக்குது. இந்த ஷாட் முடிஞ்ச உடனே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் திரும்பி வரணும், இந்த நாட்டுக்கு அவன் தேவை, இந்த உலகத்துக்கு தேவை அப்படிங்கிறாங்க. யாரா இது ஒன்றுமே புரியல அப்படின்னும் போது உடனே சுவாகமாக ஒரு மியூசிக் வருது. கப்பலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனை கட்டி போட்டு தூக்கின்னு போகிறாங்க. அவர் தாங்க நம்ம கிங் காங்கு. இவர் கழுத்தில் கை கல் எல்லாத்தையும் கட்டி போட்டு மயக்க நிலையிலே வச்சுருக்காங்க, கூப்பிட்டு போகிறாங்க. கதைப்படி அதாவது இந்த ட்ரெய்லரை புரிஞ்சிக்கிற வரைக்கும் என்னென்னா, இதை கூப்பிட்டு போய் காட்டில் விடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது தேவை அப்படின்னு திரும்ப கூட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவனை கூட்டுன்னு வரதுக்கு, அதாவது கிங் காங்கை கூட்டுன்னு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் தேவை, அதாவது அவனை கட்டி போடுறதுக்கு ஒரு ஆயுதம் தேவை. அந்த ஆயுதம் தான் ஒரு பொண்ணு. இது வரைக்கும் எல்லா கிங் காங் படத்துலையும் அவனை கட்டுப்படுத்துறது ஒரு பொண்ணாக இருக்கும், இந்த படத்துலையும் ஒரு பெண் குழந்தை தான் அவனை கட்டுப்படுத்துது. அந்த மாதிரி அந்த சின்ன குழந்தை வந்து அவங்ககிட்ட பேசுது, கிங் காங்கும் அவங்ககிட்ட சைக்கிளில் நிறைய பேசுது, இந்த மாதிரி அவங்களுக்குலாம் நிறைய கெமிஸ்ட்ரி இருக்குது. அந்த குழந்தைய வச்சு திரும்ப நாட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்பொழுதே நடுக்கடலில் ஒரு சண்டைங்க, என்னென்னா ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து மேலே வருது. மேலே வந்த உடனே வான் பகுதியிலேருந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. தாக்க ஆரம்பித்தோடனே இது முழுசாக கிளம்பி மேலே வந்துடுது. கிளம்புனோடனே நம்ம கிங் காங்கை அள்ளு விட்டுருது. யார் ராயமாக முரட்டாளாக இருக்கான் நம்மளை விட அப்படின்ட்டு ஒரு பஞ்சு ஒன்று விடுது, கீழவும் விழுது. கீழே விழுந்த உடனே சும்மா இருப்பானா? ஏன்னா காட்ஜிலாக்கு வந்து தண்ணிக்குள்ளே தான் பவர் அதிகம், வெளியில் விட தண்ணிக்குள்ளே தான் ஒரு வீராதி வீர செயல்லாம் காட்டுவார். இந்த நேரத்தில் நெருப்பு மாதிரி எனத்தையோ ஒன்று கக்குது, நம்ம ஆள் வெகுண்டெழுந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு அதோட கட்டு. இப்போது இதுக்குள்ளே விழுந்தவன் மேலே ஏந்திரிப்பானா? ஏந்திரிக்க மாட்டானா? ஏன்னா கிங் காங் வந்து தரையில் நல்லா வித்தை காட்டுவார், காட்ஜிலா தண்ணிக்குள்ளே வித்தை காட்டுவார். இவர் வந்து காட்ஜிலா இடத்துக்கு போன உடனே யார் ஜெயிப்பா? அபீஸா வந்து யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கே தெரியும். இந்த நேரத்தில் எடிட்டிங்லே வருது, ஒரு போர் நடக்குது. இந்த போரில் ரெண்டு வீரர்கள் இருக்கிறாங்க, கடைசியில் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங்லே காமிக்கிறாங்க. இந்த வகையில் பார்க்கும்போது யார் ஜெயிப்பா, அதாவது காட்ஜிலா ஜெயிக்குமா கிங் காங் ஜெயிக்குமான்னு குழம்பிகிட்டு இருக்க நேரத்திலேயே ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, இது வரைக்கும் கிங் காங் எவங்கிட்டையும் அடிப்பணிஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயே அதை ரிவீல் பண்ணிட்டாங்க, அதாவது கிங் காங் வந்து கண்டிப்பாக ஜெயிக்குது. எப்போது பல தோல்வி கேட்குமா தான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே புரியுது. கிட்டத்தட்ட வரும்பொழுது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அதாவது காட்ஜிலா நிலத்துக்குள்ளே வரக்கூடாது, நகரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கடைசியில் நகரத்துக்குள்ளேயும் வருது. ஆனால் அந்த காட்ஜிலா வந்து நம்ம கடலில் பார்த்த காட்ஜிலா கிடையாது, இது கிட்டத்தட்ட வந்து ரொபாட்டிக் மாதிரிதான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, இந்த காட்ஜிலாவை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக கிங் காங் வச்சுருக்காங்க. கிங் காங்கால் முடியாத பட்சத்தில் ஒரு ரொபோட்டிக்கை உருவாக்குற மாதிரியும், அந்த ரொபோட்டிக் இப்போ ரெண்டு பேருக்கும் எதிரி ஆகிற மாதிரியும் தான் இந்த ஒரு ட்ரைலரில் காமிச்சிருக்கிறாங்க. படம் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகினா வேறு ஓட்டம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலருனுடைய ரியாக்ஷன்லேயே நல்லா தெரியுது. இந்த ட்ரைலர் வெளியான கொஞ்சம் நாளில் இதுக்கு ரிவ்யூ போடுற அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ரிவ்யூலாம் போட்டாங்க. ட்ரைலர் அளவுக்கு அந்த ரிவ்யூக்களும் வந்து நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டும், இதை விட இன்னும் சுவாரஸ்யமான சுமாரான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் சேஜே ஜெரி.